வடக்கில் இருக்கின்ற அபிவிருத்திகள் தொடர்பாக ஏற்கனவே இந்த பாராளுமன்றத்தில் தற்பொழுது கதைக்கப்பட்டது. பலாலி விமான நிலையம், தலைமன்னார் ஹாபர், காங்கேசந்துறை ஹாபர் போன்ற மூன்று பிரதானமான அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஆகவே இந்த தேவைகளையும் கருத்தில் கொண்டு மிக விரைவில் தலைமன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கப்பல் துறை அமைச்சர் சாகல ரத்நாயக் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 100,000 மக்கள் இந்த நாட்டிலிருந்து யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியாவில் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி வருவதற்கு அவர்கள் விமானம் மூலம் வரும்போது அவரிடம் இருக்கின்ற அந்த பொருட்களை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு எப்போ கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படும், கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டால் நாங்கள் மிக விரைவில் வந்து விடுவோம் என்று அவர்கள் ஒரு ஏக்கத்துடன் இருக்கிறார்கள். ஆகவே மிக விரைவில் தமிழ்நாட்டிற்கும் தலைமன்னாருக்கும் மிக விரைவில் இந்த கப்பல் சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இந்த கௌரவ அமைச்சர் சாகல ரத்நாயக் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.